அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பிரான்சில் இருக்கும் சகோதரர் பாரி அவர்கள் மறைந்த கவிஞர் நாகூர் சலீம் அவர்களை பற்றிய யூடியூப் சேனல் ஒன்றை தொடங்கியிருப்பதாக கேள்விப்பட்டேன். மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். சகோதரர் பாரிக்கு என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். எந்த ஒரு சமுதாயம் தன்னுடைய வரலாற்றையும் வரலாற்று ஆளுமைகளையும் நினைவில் வைத்து கொண்டாடுகிறதோ அந்த ஒரு சமுதாயம்தான் தன்னுடைய வெற்றி பாதையில் முன்னேறி செல்லும் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே தமிழக முஸ்லிம் சமுதாயத்தால் மிகவும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு கவிஞராக கவிஞர் நாகூர் சலீம் அவர்கள் திகழ்ந்தார்கள். கவிஞர் நாகூர் சலீம் அவர்களை பற்றி சொல்லும் போது நான் கேள்விப்பட்டதுண்டு, அவர்கள் திரையுலகில் கால் பதித்திருந்தால் இன்னொரு கண்ணதாசனாகவே பரிணமித்திருப்பார் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே அவருடைய சொந்த பாடல்களுக்கு நிறைய ரசிகர்கள் உண்டு. மிகவும் பாராட்டத்தக்க பாடல்கள், மிகவும் கொண்டாடத்தக்க பாடல்களாக அவருடைய பாடல்கள் அமைந்தன. 7000 மேல் பாடல்களை எழுதி பல நூறு பாடல்களை உருவாக்கிய பெருமை கவிஞர் நாகூர் சலீம் அவர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாமல் திராவிட கொள்கை விளக்க பாடல்களையும் அவர்கள் நிறைய எழுதியிருக்கிறார்கள். அந்த வகையில் பார்த்தால் கவிஞர் நாகூர் சலீம் அவர்கள் மிகவும் கொண்டாடத்தக்கவர் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. அவருடைய பாடல்களிலே எனக்கு மிகவும் பிடித்த பாடல்களாக நான் கருதுவது, ஒரு காலத்தில் அந்த பாடல் ஒலிக்காத தமிழக முஸ்லிம் குடும்பங்களே இல்லை என்று சொல்லலாம். ஆம், கப்பலுக்கு போன மச்சான் கண்ணீரண்டும் ஆசை மச்சான் என்கிற பாடல். அந்த பாடல் இந்த வந்த காலகட்டத்திலே முஸ்லிம் வாலிபர்கள் தங்கள் குடும்பத்தை விட்டுவிட்டு அரபு நாடுகளுக்கு சென்று பொருளிட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே அனைத்து முஸ்லிம் தாய்மார்களையும் கவர்ந்த பாடல்களாக, அவருடைய உள்ள கிடக்கையை வெளிப்படுத்தும் பாடலாக அந்த பாடல் அமைந்திருந்தது என்று சொன்னால் மிகையாகாது. அப்படிப்பட்ட பெருமைக்குரிய கவிஞர் நாகூர் சலீம் அவர்களை பற்றிய இந்த யூடியூப் சேனல் மேலும் வளர்ச்சியடைந்து அவருடைய புகழை பரப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சகோதரர் பாரிக்கு என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நன்றி.